எது நார்மல், இதுவா இல்ல இதுவா? வணக்கம் சகாஸ், நான் உங்கள் அன்பு சகோதரி. இன்னைக்கு நான் என்ன எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நான் கொரோனா பத்தி தான் பேச போறேன். நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வியும் வரலாம். ஏற்கனவே நிறைய பேர் இந்த 6-7 மாசமா வந்து கொரோனா பத்தி பேசிட்டாங்க, நீ என்னமா புதுசா பேச போற அப்படின்னு கவலைப்படாதீங்க. நான் அரைச்சமாவேலாம் அரைக்க மாட்டேன். ஆக்சுவலி நம்ம இந்த லாக்டவுன் வந்து தளர்வு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து ரொம்பவே நார்மலா பழைய மாதிரி ஆயிட்டாங்க மக்கள் எல்லாம். அதுல முக்காவாசி பேர் வந்து இந்த மாஸ்க் போடுறது, சமூக இடைவெளி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பண்றதே கிடையாது. நம்ம வீட்லயே நம்ம வந்து சில பேர் பார்த்திருப்போம், முன்னாடி வந்து வெளியில போயிட்டு வந்தா தலையில இருந்து குளிச்சது போக இப்ப கை கால் கூட கழுவுறது கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. லாக்டவுன் தளர்வு செஞ்சதுக்கு மேஜர் காரணமே வந்து நிறைய பேருக்கு அன்னன்னைக்கு வெளியில போய் சம்பாதிச்சாதான் அவங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது அவங்க சாப்பாடுக்கே வழி அப்படின்ற மாதிரி இருக்கவங்க நம்ம நாட்டுல நிறைய பேர். சோ நிறைய பேர் சாப்பாடுக்கே இல்லாம கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டோட பொருளாதாரமும் பெரிய அளவுல அடி வாங்கிச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த லாக்டவுன் வந்து தளர்வுலாம் செஞ்சிருக்கு. இதுக்கு லாக்டவுன் தளர்வுக்கு கொரோனா வந்து கம்மியாயிடுச்சு இல்ல கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஏன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட 85,000 மேல வந்து கொரோனானால இறந்து போயிருக்காங்க. இன்னைய வரைக்குமே தினமே கொரோனாவோட கவுண்ட் வந்து நம்ம நாட்டுல இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா உங்களோட ஹெல்த் அப்படிங்கறது உங்களை மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு மேல அதிக அக்கறை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட போறாங்க. அதனால ரொம்பவே உங்க ஹெல்த்தை வந்து நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி செப்டம்பர் 15 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதை படிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்டவங்க கொரோனால இருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க உடல்நிலையெல்லாம் ரொம்ப பழைய மாதிரிலாம் இன்னும் மாறலை, நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக அவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க, சில டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அந்த ஆர்டிக்கிளை ஃபுல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் அந்த ஆர்டிக்கிளோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் அந்த ஆர்டிக்கிள் படிக்கலாம், ஏன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்மளுடைய கவர்மெண்ட்ல கடந்த 6-7 மாசமா நிறைய நம்ம கொரோனால இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை வந்து சொல்லியிருந்தாங்க. சமூக இடைவெளி ஆகட்டும், இல்ல கபசுர குடிநீர் ஆகட்டும், இல்ல ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கோங்க, நல்ல ஹெல்த்தி டைட்டா எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இப்போ வந்து கொரோனால இருந்து ரெக்கவர் ஆகி வந்து பழைய மாதிரி இன்னும் உடல்நிலை ஆகாதவங்களுக்காகவும், எக்ஸிஸ்டிங்கா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் சில ரெசிபி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது ஆயுஷ் கவந்த் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மருந்து. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீ மாதிரியான ஒரு ரெசிபி. இதுல துளசி, சுருள்பட்டை, இஞ்சி அப்புறம் மிளகு இந்த 4 பொருளை வந்து ஒன்னா பவுடர் பண்ணி ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. இது அளவு என்னன்னு பார்க்கும்போது ஒரு 10 கிராம் அளவுக்கு நீங்க துளசி எடுக்கிறீங்க அப்படின்னா 5-5 கிராம் வந்து சுருள்பட்டையும் இஞ்சியும் எடுத்து அதுல ஒரு 2.5 கிராம் போல வந்து மிளகு சேர்த்து இது 4 ஒரு பவுடர் ஃபார்ம்ல வந்து ரெடி பண்ணிட்டு இதை 3 கிராம் ஒரு ஆளுக்கு அப்படின்னு எடுத்து 150 ml தண்ணியில வந்து இதை டீ மாதிரி கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படின்ற மாதிரி குடிக்க சொல்றாங்க. இது கூட நீங்க வந்து காஞ்ச திராட்சை, வெல்லம், லெமன் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம உடம்புல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம நம்ம ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், ஆல்ரெடி நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது, உடல் வலி, சளி, தலைவலி, ஜுரம் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் இதை சரி பண்றதுக்கு இது ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது அமிர்தவல்லி அப்படிங்கிற மூலிகையை தினம் 1 கிராம் அளவுக்கு எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து குடிச்சி கொலாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில ஈஸியாவே இது பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாத்திரையாகவும் கிடைக்கும். மாத்திரையா எடுக்கிறதா இருந்தா 500 mg வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க பவுடர் ஃபார்ம்ல எடுக்கிறதா இருந்தா 1 கிராம் அளவுக்கு தினம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த அமிர்தவல்லிக்கு எந்த வகையான ஜுரம் இருந்தாலும் அதை சரி பண்ற கெப்பாசிட்டி அதிகம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து டாக்ஸினேஷன்னால ஏதாவது வந்து சாப்பாடு சாப்பிட்டு அதை இன்டைஜஷன் ஆகி அதனால நமக்கு ஃபுட் பாய்சன்லாம் ஆகும் இல்லையா, அதனால ஒரு ஜுரம் வரும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த டாக்ஸினேஷன் ரிமூவ் பண்ணி அந்த ஜுரத்தையும் சரி பண்ற கெப்பாசிட்டி இது கொண்டு. அது மட்டும் இல்லாம தலைவலி, பசியின்மை, அதுக்கப்புறம் வந்து நெஞ்சு எரிச்சல், அப்புறம் உடல் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த அமிர்தவல்லி அப்படிங்கிற மூலிகை வந்து ரொம்பவே நல்லது.
அடுத்ததா இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது அஸ்வகந்தா. அஸ்வகந்தா வந்து ஒரு ஆதிகால ஹர்புங்க. இது ரொம்பவே நல்ல ஹர்ப். இது எதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கொரோனால இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு ஆன்சைட்டி இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பயந்த நிலைமையில தானே இருந்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்றதுக்கு நம்ம கண்டிப்பா ஃபேமிலி சைட்ல இருந்து நம்ம ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்கணும். அதை தாண்டி இந்த ஹர்ப் வந்து பேசிக்காவே இப்ப நம்ம சொன்ன இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம இது நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்றதோட நம்மளுடைய பிளட்ல இருக்க சுகர் லெவலை கம்மி பண்றதுக்கும் நம்மளோட பிரெயினை வந்து நல்ல பிரெயினோட ஃபங்க்ஷனிங்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்ன அளவு எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு 1-3 கிராம் அளவுக்கு அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்க வந்து கஷாயம் ஃபார்ம்லயோ இல்ல வந்து டைரக்டா நீங்க தண்ணியில கலந்து குடிப்போம் இல்லையா அந்த மாதிரியோ, இல்ல மாத்திரையா எடுத்துக்க போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 mg அப்படின்னு சொல்லி ட்வைஸ் அ டே வந்து இந்த அஸ்வகந்தாவை எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது அதியமான் அவைக்கு தந்த கனியான நெல்லிக்காய். ஸோ தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்ம ஆயில் நீடிக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நெல்லிக்காயோ இல்ல ஒரு நாளைக்கு 1-3 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் ஃபார்ம்லயோ தினம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுல குரோமியம் அதிகமா இருக்கிறதுனால கொரோனால இருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்களுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம கோல்டு, காஃப் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரீட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கொரோனாவோட மேஜர் சிம்டம்ஸ் அதெல்லாம் தான் இல்லையா. ஸோ அதெல்லாம் அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம என்டையர் பாடியை டீடாக்ஸிஃபை பண்ணி நம்மள வந்து ரொம்ப ஹெல்த்தியா வைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்ததா இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது அதிமதுரம். இதை லிக்குரைஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம், முளைத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்காவே சளிக்கு இரும்பலுக்கு ரொம்பவே நல்லது. ஆல்ரெடி கொரோனா பீக்ல இருந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண கொரோனா டைட் சார்ட்ல இந்த லிக்குரைஸ் பவுடர் வச்சு ஒரு டீ மாதிரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அந்த ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம். இது பொதுவாகவே வந்து கொரோனா வராமல் அவாய்ட் பண்றதுக்கு கொரோனா இருக்கவங்க குடுக்கிறதுக்காக வந்து அந்த டீ ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப பொதுவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனால இருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்களுக்கும் அந்த இருமல், சளி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஒரு நாளைக்கு 1-3 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படின்னு சொல்லி லூக்வார்ம் வாட்டர்ல இந்த அதிமதுரை பவுடரை வந்து கலந்து எடுத்துக்க சொல்றாங்க. அது இல்லாம நீங்க டீ ஃபார்ம்லயும் வந்து ரெடி பண்ணி குடிக்கலாம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 இன்ச் அளவுக்கு அதிமதுரத்தோட வேறு, அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி, அதுக்கப்புறம் 4-5 மிளகு எடுத்து இதை நல்லா வந்து 2 கப் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 1 கப்பா ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு அதை குடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா 1 ஸ்பூன் ஹனி வேணாலும் இதை கலந்துக்க சொல்றாங்க. இது நல்லா வந்து சளி இருந்துச்சுன்னா சளியை குறைக்கிறதுக்கும் இரும்பல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அது இல்லாமல் பொதுவாகவே நான் யூஸ் பண்ண வரைக்கும் அதிமதுரத்தோட டேஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக ஒரு இனிப்பா இருக்கும். அதனால நீங்க ஹனி கலக்காம கூட இதை வந்து குடிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்மளுடைய மினிஸ்ட்ரியில இருந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிற டிப்ஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மஞ்சள் பால். இது ஆரம்பத்துலேருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். ஸோ 1 கிளாஸ் மில்க்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து காலையில ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை குடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மஞ்சள்ல வந்து நிறைய நற்குணங்கள் இருக்கு. நம்ம இது வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தோம். அதுல வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது கொரோனால பாதிக்கப்பட்டவங்கன்னு இல்லாம பொதுவாகவே எந்த ஒரு டிசீஸ் வந்தாலுமே நம்ம உடம்பு வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும் இல்லையா, அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கு அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மஞ்சள் அதிகமா இருக்கிறதுனால இது எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு வந்து எந்த ஒரு டிசீஸ்ல இருந்துமே சீக்கிரமா ரெக்கவர் ஆகி ஹீல் ஆகி வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அவங்க அடிஷ்னலா கொஞ்சமா மிளகுத்தூள் கலந்துக்கிறது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரியில வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா த்ரோட் காகுலிங், அதாவது நம்ம கொப்பளிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, இது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போன்னு இல்லை, கொரோனா வந்த டைம்ல இருந்தே கொரோனாவோட பாதிப்பு வந்து தொண்டையில தான் ஆரம்பிக்குதுன்றதுனால அப்போதுலேருந்து இவங்க சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அண்ட் உப்பு வந்து வேற எதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் பொதுவாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்.
சோ மஞ்சளுக்கு ஒரு தன்மை உண்டு. அதை பயன்படுத்துற இடத்துல ஏதாவது ஒரு அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த அமிலத்தன்மையை குறைக்கிற ஒரு நியூட்ரலைஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. சோ நீங்க த்ரோட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு எரிச்சல் இருக்கு அப்படின்னா நீங்க மஞ்சள் பயன்படுத்தி அதை கொப்பளிக்கும் போது அங்க இருக்கிற அந்த அமிலத்தன்மை, எக்ஸஸ் அமிலத்தன்மையை வந்து வெளியில கொண்டு வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம மஞ்சள் உப்பு இந்த கலவையை யூஸ் பண்ணி நீங்க வந்து த்ரோட் காக்லிங் பண்ணும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் காசிங் டிசீஸ் இருந்துச்சு, ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஜெர்ம்ஸையும் வெளியில கொண்டு வந்துடும். அது ஏற்படுத்தின ஊன்ஸ், அந்த காயங்கள் ஏதாவது இருந்துச்சு, ஒரு ரணமா இருந்துச்சுன்னா அதை ஆத்துறதுக்கும் அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிற அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் அ ஸ்பூன் மஞ்சளுக்கு ஹாஃப் அ ஸ்பூன் உப்பு அப்படிங்கிற ரேஷியோல ஒரு கப்பு வந்து வார்ம் வாட்டர்ல இதை கலந்து கொப்பளிக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்மளோட ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது சவன்பிராஷ் எடுக்க சொல்லியிருக்காங்க. சவன்பிராஷ் அப்படிங்கிறது ஒரு 40 மூலிகைகள் கலந்த ஒரு லேகியம் மாதிரி ஃபார்மட்ல இருக்க ஒரு மருந்து. இது பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நோய் வந்து நம்ம ரெக்கவர் ஆகணும் அப்படின்னாலும் ஈஸியா ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தினம் காலையில ஒரு ஸ்பூன் அல்லது 5 கிராம் அளவுக்கு காலையில டைம்ல வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க, வெது வெதுப்பான தண்ணி கூட. இதுக்கு முன்னாடியும் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இருந்து தினமும் ஒரு ஸ்பூன் காலையில இந்த சவன்பிராஷ் வந்து பால் கூடயோ இல்ல வெது வெதுப்பான தண்ணி கூடயோ எடுத்துக்கோங்க, இது வந்து இம்யூன் பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நீங்க சுகர் பேஷண்டா இருந்தா சவன்பிராஷ்லயே வந்து சுகர் ஃப்ரீ சவன்பிராஷ் கிடைக்குது, நீங்க அதையுமே வாங்கி பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் தான் வந்து நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து சஜஸ்ட் பண்ண விஷயங்கள். இது பேசிக்கா அவங்க வந்து ஆல்ரெடி கொரோனா வந்து ரெக்கவர் ஆனவங்க பழைய மாதிரி அவங்க ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் திருப்பி எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க சொல்லியிருக்க சில விஷயங்களை வந்து நம்ம கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த பாலில் மஞ்சத்தூள் அண்ட் மிளகுத்தூள் போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சவன்பிராஷ் எடுத்துக்கிறது, இல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு தொண்டை கொப்பளிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். அதனால நீங்க இப்ப இவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்க வீட்டில் யாருக்காவது கொரோனா வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் ரொம்பவே ஹெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்பு சகோதரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.